தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது தீபத்தின் செய்திகளின் தொகுப்பு. இன்று தினமும் இலங்கையில் இடம்பெற்றுள்ள முக்கியமான சுவாரஸ்யமான செய்திகளை உங்களுக்காக வழங்கியுள்ளோம். அந்த வகையில் முதலாவது செய்தி தொகுப்பாக, சீனாவின் இரண்டு கப்பல்கள் இலங்கை கடற்பரப்பில் தரவுகளை சேகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதை இந்திய கடற்படையினர் கண்டுபிடித்துள்ளனர் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய கடல்நிலைக்கு அருகே கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தரவு சேகரிக்கும் நடவடிக்கையில் சீன ஆய்வு கப்பல்கள் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இந்திய கடற்படையினர் அதிகபட்ச விழிப்பு நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த பல ஆண்டுகளாகவே இலங்கை கடற்பரப்பில் சீன கப்பல்கள் தரவுகளை திரட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. எனினும் அண்மையில் இந்திய சீன எல்லையில் முரண்பாடுகள் தீவிரமாகியுள்ளதால் சீன கப்பல்களின் நடமாட்டம் குறித்து இந்திய கடற்படை கூடுதல் விழிப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த மாதம் இலங்கை கடற்பரப்பில் நுழைந்ததாக கருதப்படும் இரண்டு சீன கப்பல்களும் இந்திய கடற்பரப்பை நெருங்கி தகவல்களை திரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், குறிப்பாக நீர்மூழ்கிகளுடன் தொடர்புடைய தரவுகளை அவை திரட்டியிருக்கலாம் என்றும் இந்திய கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் மீது இளைஞர் குழு ஒன்று நேற்றிரவு தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் மன்னாரில் இருந்து வவுனியா நோக்கி வந்து கொண்டிருந்த போது நேற்றிரவு 7 மணியளவில் கற்பகோபுரம் 4ஆம் கட்டை பகுதியில் மதுபோதையில் இருந்து இளைஞர் குழு ஒன்று வாகனத்தை வழிமறித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வாகனத்திலிருந்து இறங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் இளைஞர்களுடன் பேச முற்பட்ட போது அவர் மீது தாக்குதல் நடத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த குழுவினர் நாடாளுமன்ற உறுப்பினரின் வாகனத்தையும் அடித்து நொறுக்கி சேதம் விளைவித்துள்ளனர். இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினரின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி வாகனத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடாத்தியுள்ளார். இதையடுத்து இளைஞர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் கல்வியங்காடு பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞன் ஒருவருக்கு நேற்று தினம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். பெரியகுட மின் சந்தைக்கு கூலர் வாகனம் கொண்டு சென்ற குடித்தளைஞன் மட்டக்களப்பு தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தார். 14 நாட்கள் தனிமைப்படுத்தலின் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் கடந்த 1ஆம் தேதி அவர் வீடு திரும்பியிருந்தார். நல்லூர் சுகாதார மருத்துவ அதிகாரியின் அறிவுறுத்தலுக்கு அமைய சுய தனிமைப்படுத்தப்பட்டிருந்த இளைஞனுக்கு நேற்று மேற்கொள்ளப்பட்ட PCR சோதனையில் கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 4 வாரங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்ட அவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அவரது குடும்பத்தைச் சேர்ந்த மேலும் 3 பேருக்கு இன்று PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிநாடு செல்வதற்காக சென்ற ஒருவருக்கு கொழும்பில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து யாழ் மாநகர சபை எல்லைக்குள் வசிக்கும் குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. 2 மாதங்களுக்கு முன்னர் லண்டனில் இருந்து இலங்கைக்கு வந்த அரியாலையைச் சேர்ந்த ஒருவர் தனிமைப்படுத்தலை முடித்துக் கொண்டு யாழ்ப்பாணம் வந்திருந்தார். அவர் மீண்டும் லண்டன் செல்வதற்காக கடந்த 9ஆம் தேதி கொழும்பு சென்று 11ஆம் தேதி PCR பரிசோதனை மேற்கொண்டிருந்தார். இதன்போது அவருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் யாழ்ப்பாணத்தில் அரியாலை பகுதியில் தங்கியிருந்த வீடு மற்றும் அவர் நடமாடிய பாண்டியன் தாழ்வு குருநகர் சுண்டுக்குழி பகுதியில் 12 வீடுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பெண் சட்டத்திறனி ஆகியோரின் வீடுகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கொழும்பு மாவட்டத்தில் 5 பகுதிகள் நாளை திங்கட்கிழமை அதிகாலை 5 மணியிலிருந்து தனிமைப்படுத்தப்பட உள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மருதானை, கோட்டை, புறக்கோட்டை, கொம்பினி தெரு, டாம் வீதி ஆகிய பகுதிகளே நாளை தொடக்கம் முடக்கப்பட உள்ளன. ஏற்கனவே கொழும்பு மாவட்டத்தில் 12 போலீஸ் பிரிவுகள் முடக்கப்பட்டுள்ளன. இந்த பிரதேசங்களில் மறு அறிவித்தல் வரை முடக்க நிலை நீடிக்கும் என்றும், மேலதிகமாகவே 5 பிரதேசங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு முடக்கப்பட உள்ளதாகவும் இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாகவே இந்த முடக்க நிலை அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார அமைச்சின் பேச்சாளர் பதவியில் இருந்து மருத்துவர் ஜேர்வான் பண்டார விலகியுள்ளார். சுகாதார அமைச்சர் பவித்ரா வெண்ணியாராச்சியின் உத்தரவின் பேரிலேயே அவர் பதவியில் இருந்து விலகியுள்ளார் என்று கூறப்படுகிறது. தமது முடிவை நேற்று முன்தினம் தொலைபேசி மூலம் சுகாதார அமைச்சருக்கு அறிவித்துள்ளதாக மருத்துவர் ஜேர்வன் பண்டார தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சர் பவித்ரா வெண்ணியாராச்சி நேற்று முன்தினம் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா நிலைமை தொடர்பான தகவல்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தால் தெரிவிக்கப்படுவதால் சுகாதார அமைச்சின் பேச்சாளர் தொடர வேண்டிய நிலைமை இல்லை இவ்வாறு கூறினார். இவ்வாறு மருத்துவர் ஜேர்வன் பண்டார மேலும் குறிப்பிட்டார். அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பதவி விலக முன்வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சின் பேச்சாளராக பொறுப்பை ஏற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்ட போது தனக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றும், ஆனால் பதவி விலகும் போது கேட்கப்பட்டது அவருக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றும் மருத்துவர் ஜேர்வன் பண்டார மேலும் கூறியுள்ளார்.
தீபாவளி தினமான நேற்றைய தினம் யாழ்ப்பாண குடாநாட்டில் இடம்பெற்ற மோதல்கள் மற்றும் விபத்துகளில் காயமடைந்த 27 பேர் யாழ் போதுனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் மதுபோதையில் இடம்பெற்ற அடிதடிகள் மோதல்களில் 18 பேர் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதேவேளை பல்வேறு இடங்களிலும் இடம்பெற்ற விபத்துகளில் 8 பேர் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கம்பகம் மாவட்டத்தில் தனிமைப்படுத்தி முடக்கப்பட்டிருந்த பல பகுதிகள் இன்று அதிகாலை 5 மணிக்கு விடுவிக்கப்பட்டுள்ளன. நெருக்குழம்பு, ஜாயில, ராகம, கடவத்து, வத்தலை, பெயிலியகுடை மற்றும் போலீஸ் பிரிவுகளில் மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தல் முடக்க நிலை நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் களனிய போலீஸ் பிரிவில் நாளை அதிகாலை தனிமைப்படுத்தல் முடக்க நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர கம்பகா மாவட்டத்தின் ஏனைய பகுதிகள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் குருணாகலம் மாவட்டத்தில் குருணாகலம் மாநகர சபை பகுதி, குளியாப்பட்டிய போலீஸ் பிரிவுகளிலும், களுத்துறை மாவட்டத்தில் கேகாலை மாவட்டத்தில் ருவான்வெல்ல மற்றும் மாவனல போலீஸ் பிரிவுகளிலும் நடைமுறையில் இருந்த தனிமைப்படுத்தல் முடக்க நிலை இன்று அதிகாலையுடன் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் மாத்திரம் 392 கொரோனா தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதார அமைச்சு நேற்றிரவு தகவல் வெளியிட்டுள்ளது. நேற்று அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்கள் அனைவரும் பெயிலியகுடை கொத்தனையைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இதையடுத்து நாட்டில் இதுவரை கண்டறியப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 16,583 அதிகரித்துள்ளது. இவர்களில் 5,206 பேர் மட்டும் தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவையின் உறுப்பினராக கிறிஸ்தவ நாகரிக துறையின் முன்னாள் தலைவரும் வாழ்நாள் பேராசிரியருமான ஞானமுத்து பிலேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். யாழ் பல்கலைக்கழகத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள பீடங்களின் பீடாதிபதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பேரவையின் வெளிவார் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை ஈடு செய்யும் வகையில் இந்திய நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. 1978 16 இலக்க பல்கலைக்கழக சட்டத்திற்கு அமைவாக பேராசிரியர் ஞானமுத்து பிலேந்திரன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவரால் பேரவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனம் தொடர்பான அறிவித்தல் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் பணியாற்றும் 200 பணியாளர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் பணியாளர்கள் 61 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து சக பணியாளர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். சுமார் 260 துறைமுக பணியாளர்கள் பணியில் இருந்து விலகியிருப்பதால் கொழும்பு துறைமுகத்தின் செயற்பாடுகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அங்கு 50,000 கொள்கலன்கள் தேங்கியிருப்பதாகவும் கப்பல்கள் துறைமுகத்திற்கு வெளியே காத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போது கொழும்பு துறைமுகத்தில் 60% 70% பணிகளை இடம்பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் கொரோனா வைரஸ் தொற்றினால் அதிக ஆபத்துக்குள்ளான பகுதிகளை அடையாளப்படுத்தி இலங்கை சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு புதிய வரைபடத்தை வெளியிட்டுள்ளது. இந்த வரைபடத்தை சுகாதார வைத்திய அதிகாரிகளின் பிரதேசங்கள், அறிக்கையிடப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை மற்றும் தனிமைப்படுத்தல் நிலையங்கள் அமைந்துள்ள பகுதிகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே தொற்று நோயியல் பிரிவு தயாரித்துள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை முடிவுக்கு வரும் வகையில் கடந்த 14 நாட்களுக்காக இனங்காணப்பட்ட தொற்றாளர்களையே இந்த வரைபடம் தயாரிப்பின் போது கருத்தில் கொள்ளப்பட்டது. இதில் வடக்கு மாகாணத்தில் 9 பிரதேசங்கள் அதிக ஆபத்துள்ள பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் யாழ் மாவட்டத்தில் உடுவில் யாழ் மாநகர சபை பகுதி, கரவட்டி, வேலணி போன்ற பகுதிகளும், கிளிநொச்சி மாவட்டத்தில் பளை, கண்டாவளை போன்ற பகுதிகளும், மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகர்ப்புற பகுதியும், வவுனியா மாவட்டத்தில் வவுனியா நகர்ப்புற பகுதியும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு நகர்ப்புற பகுதியும் அபாய வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார பகுதிகளின் மருத்துவ அதிகாரிகளின் வகைப்படுத்தல், பதிவான வழக்குகளின் எண்ணிக்கை மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட மையங்களின் விநியோகம் ஆகியவற்றின் அடிப்படையில் குறித்த அலகு ஒரு வரைபடத்தை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கல்வியங்காடு பகுதியில் 25 வயதுடைய ஆணொருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், குறித்த நபர் பேலியகுட மீன் சந்தைக்கு கூலர் வாகனம் கொண்டு சென்ற நிலையில் மட்டக்களப்பு தனிமைப்படுத்தல் நிலையத்தில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரது மாதிரி PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போது தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து கடந்த 1ஆம் தேதி அவர் யாழ்ப்பாணத்துக்கு வீடு திரும்பியிருந்தார். குறித்த நபர் வீட்டிற்கு வந்ததும் நல்லூர் மருத்துவ சுகாதார அதிகாரியின் அறிவுறுத்தலில் தொடர்ந்தும் சுய தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். இதன்போது குறித்த நபருக்கு முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனையில் கொரோனா வைரஸ் தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. சுமார் 1 மாதங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்ட அவருக்கு
கொரோனா வைரஸ் தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த நபரின் குடும்பத்தைச் சேர்ந்த மேலும் மூவருக்கு நாளை PCR பரிசோதனை முன்னெடுக்கப்படவுள்ளது என சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை மினுவாங்குட பகுதியில் கடந்த அக்டோபர் 4 கொரோனா வைரஸ் தொற்று கொத்தணை கண்டறியப்பட்ட பின்னர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அடையாளம் காணப்படும் 11 நபர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தனிமைப்படுத்தல் பகுதிகள் மற்றும் மேல் மாகாண பயண கட்டுப்பாடுகள் குறித்த இறுதி முடிவு. கொரோனா தொற்றின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் திங்கட்கிழமை முடிவு எடுக்கப்படும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் திங்கட்கிழமை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுடன் இது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெறும் என்றும் அதனை அடுத்து முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாடு முழுவதும் கொரோனா தொற்றின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அறிவுறுத்தப்பட்டபடி சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் பொதுமக்களை அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகளை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள திகதிகளிலே நடத்த திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கவில பெரேரா தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் எதிர்வரும் ஜனவரி 18 முதல் 28 வரை குறித்த பரீட்சைகள் நடைபெறவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான பாட விதானங்கள் முழுமைப்படுத்தப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் ஆய்வு செய்வதற்கு கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் ஆசிரியர்கள் மாணவர்களிடம் இருந்து இணையதளம் ஊடாகவும் வலிய கல்வி அதிகாரிகளிடம் இருந்து தகவல்களை பெற்றுக் கொள்ள உள்ளதாக அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். குறித்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையை நடத்தும் இறுதி திகதி தீர்மானிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிட. இலங்கை அல்லது எந்த ஒரு 3 நாட்டிற்கு நுழைவு அனுமதி வழங்குவதற்காக கட்டணம் அல்லது எந்த ஒரு நிதி கொடுப்பனவையும் கோரும் தனிநபர்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என வெளியுறவு அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் எதிர்காலத்தில் உள்நுழையும் மற்றும் வெளிச்செல்லும் அனைத்து இலங்கை பிரயாணிகளுக்கும் வெளிவிவகார அமைச்சு இந்த முன்னெச்சரிக்கை தகவல் பொருந்தும் என வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இலங்கைக்குள் நுழைவதற்கோ அல்லது வெளியேறுவதற்கோ உரிய அங்கீகாரத்தை சம்பந்தப்பட்ட அரச நிறுவனங்கள் தவிர எந்த ஒரு நபருக்கும் அல்லது நிறுவனத்துக்கும் இலங்கை அரசாங்கம் அளிக்கவில்லை எனவும் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் அதிகரித்து வரும் கொரோனா நோயாளர் தொகையின் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் மீளழைத்து வருவதற்கான செயல்முறையானது மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் தகுதியான நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் அடிப்படையில் எதிர்வரும் வாரங்களில் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் மேலதிக மற்றும் உண்மையான தகவல்களுக்காக அருகில் உள்ள இலங்கை தூதரகம் அல்லது இலங்கை உயர் ஸ்தானிகர் ஆலயம் அல்லது துணை தூதரகத்தை தொடர்பு கொள்ள முடியும் என தெரிவித்துள்ள வெளிவிவகார அமைச்சு தங்கள் கவலைகளை இலங்கை வலை இணையதளத்தில் என்ற முகவரியில் பதிவு செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அச்சுறுத்தலான சூழ்நிலையை கருத்தில் கொள்ளாது பொதுமக்கள் தொடர்ந்தும் கவனையினுமாக செயல்படுவதை அவதானிக்க முடிவதாக சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் ஜேருவான் பண்டார தெரிவித்துள்ளார். அத்துடன் எழுமாறாக மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனைகளிலும் கூட கொழும்பு நகரில் 5 கொரோனா தொற்று உறுதியானவர்கள் அடையாளம் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை கொள்ளுப்பட்டியில் அமைந்துள்ள 5 விடுதியொன்றில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமது விடுதியின் உடற்பிடிப்பு பிரிவில் பணியாற்றிய ஒருவருக்கு இவ்வாறு தொற்று உறுதியாகியுள்ளதாக அதன் முகாமைத்துவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையடுத்து குறித்த உடற்பிடிப்பு பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ருவேன் வெள்ளை சுகாதார மருத்துவ அதிகாரி பகுதிக்குட்பட்ட கரவநிலை வைத்தியசாலையில் கொரோனா தொற்று உறுதியான ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் ருவேன் வெள்ளை முதுகம வராவல பகுதியைச் சேர்ந்த 73 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றிலிருந்து நாட்டில் உள்ள வயோதிபர்களை பாதுகாப்பது தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. 60 மேற்பட்டவர்கள் மற்றும் நீண்ட நாள் நோயாளர்கள் போன்றவர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படுமாயின் அபாய நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் காணப்படுவதாகவும் சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றாளர்கள் 468 நேற்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர்களுள் பெருமளவிலானவர்கள் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் நேற்றைய நாளில் 282 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கொரோனா தடுப்பு தேசிய செயலணி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களுக்காக இருந்த 6 வெற்றிடங்களுக்காக ஜனாதிபதி பரிந்துரைத்தவர்களுக்கு நாடாளுமன்ற பேரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
அத்துடன் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவருக்கான பரிந்துரையும் அங்கீகரித்துள்ளது. இதையடுத்து குறித்த 7 பேரின் அங்கீகாரத்தையும் 20வது அரசியலமைப்பின் கீழ் பதவியில் அமர்த்தும் செயற்பாட்டுக்காக நாடாளுமன்ற பேரவை ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளது. சபாநாயகர் மஹிந்த ஜாப அபேவர்த்தன தலைமையில் கடந்த செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற பேரவை கூடிய போது ஜனாதிபதியின் பரிந்துரைகளுக்கு எவ்வித ஆட்சேபனைகளும் தெரிவிக்கப்படாமல் அங்கீகாரம் வழங்கப்பட்டன. உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர்களாக நியமிக்கப்படும் வகையில் மேன்முறையீட்டு நீதியரசர்களான ஏஎம்டி நவாஸ், குமுதினி விக்ரமசிங்க, சிரான் குணரத்ன, அச்சலா வெங்கப்புலி, மஹிந்த சமயவர்த்தன மற்றும் ஜெனக்டி சில்வா ஆகியோரின் பெயர்களை ஜனாதிபதி பரிந்துரைத்திருந்தார். அத்துடன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவராக நீதியரசர் அர்ஜுனோ ஒபியசேகரவும் பரிந்துரைக்கப்பட்டிருந்தார். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தின் படி முன்னைய நாடாளுமன்ற பேரவைக்கு பதிலாக புதிய நாடாளுமன்ற பேரவை தற்போது செயற்படுகிறது. இதில் சபாநாயகர், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரும், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பிரதமரின் பிரதிநிதியாகவும், நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் காசிம் எதிர்க்கட்சி தலைவரின் பிரதிநிதியாகவும் அங்கம் வகிக்கின்றனர். பேருந்தில் சமூக இடைவெளியை பின்பற்ற தவறியதால் பேருந்தின் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பில் இருந்து மதுகமா வரை இயங்கும் பேருந்தொன்றில் சமூக இடைவெளி பின்பற்றப்படவில்லை என பானதூரு போலீஸ் நிலையத்தில் பயணிகளால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பேருந்தை சுற்றி வளைத்த போலீசார் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை கைது செய்துள்ளதுடன் குறித்த பேருந்தையும் கைப்பற்றியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தனிமைப்படுத்தப்பட்ட சட்டத்தை மீறியதற்கான காணொலி சான்றுகள் பெறப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் குறித்த பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். போகம்பர சிறைச்சாலையில் பரவியுள்ள கொரோனா பரவலால் கண்டி நகர் பாதிக்கப்படலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். போகம்பர சிறைச்சாலையில் மேலும் 80 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 125 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் போகம்பர சிறைச்சாலையில் நிலைமை மோசமடைவதால் 100 நோயாளிகளை தனிமைப்படுத்துவதற்கான நிலையத்தையே உருவாக்கிய நிலையில் சிறைச்சாலையில் 800 அதிகமான கைதிகள் உள்ளனர் என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிறைச்சாலை ஊழியர்கள் உணவு போன்றவற்றை பெறுவதற்காக கண்டி நகருக்கு செல்கின்றனர் என்றும் இதன் காரணமாக கொரோனா வைரசினை கட்டுப்படுத்தாவிட்டால் கண்டி நகர் பாதிக்கப்படலாம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதிக பயணிகளுடன் பயணிக்கும் பேருந்துகளுக்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று பரவுகின்ற நிலைமையிலும் நாட்டின் சில பகுதிகளில் அதிக பயணிகளுடன் பேருந்துகள் பயணிப்பதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதனை கண்காணிப்பதற்காக குழுக்களை நியமித்துள்ளதாக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மிரண்டா தெரிவித்துள்ளார். சுகாதார வழிகாட்டல்களுடன் பேருந்துகளின் இருக்கைகளுக்கு ஏற்ப பேருந்துகள் பயணிக்கின்றதா என்பது தொடர்பாக அதிகாரிகள் கண்காணிக்க உள்ளனர். இதேவேளை சுகாதார வழிகாட்டுதல்களின் பிரகாரம் மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்து சேவைகளை நாளை முதல் மீண்டும் முன்னெடுப்பதற்கு தயாராக உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மாவை சேனாதிராஜா தலைமையில் தமிழர் தேசிய பேரவை என்ற புதிய அமைப்பு உருவாக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை அடைந்து கொள்வதற்காக இத்தகைய புதிய அமைப்பை உருவாக்க முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. குறித்த அமைப்பில் ஐக்கிய நாடுகளின் முன்னாள் மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் யாஸ்மின் சூக்கா ஆகியோரையும் உள்ளடக்க இருப்பதாக தமிழ் பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் மாவை சேனாதிராஜா தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் குறித்த விடயம் தொடர்பாக தற்போதைய நிலைமையில் எந்த விளக்கத்தையும் வழங்க முடியாது என்றும் கூறியுள்ளார். இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்றுள்ள முக்கியமான செய்திகளை பார்வையிட்டோம். இணைந்திருங்கள் மீண்டும் நாளைய தினமும் இரவு 9 மணிக்கு தீபத்தின் செய்திகளின் தொகுப்பினூடாக உங்களை சந்திக்கிறேன்.